ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் பருப்பு, பருப்பு மாங்கான்னு சொல்லுவோம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். மாங்காய் பருப்பு செய்யறதுக்கு நான் ஒரு உருண்டை மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உருண்டை மாங்காய் நல்லா புளிப்பாகவே இருக்கும். இதை ஃபஸ்ட் நம்ம ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி நல்லா திருவி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம வதக்கரைச்ச மாங்காய் வந்து நல்லாவே மசியும். மிச்சம் இருக்கிறத நம்ம இந்த மாரி கட் பண்ணி இந்த பிளேட்டில் சேர்த்துப்போம். இதுக்கு வந்து தோரம்பருப்பை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணும். இந்த ரெசிபி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால அது தகுந்த மாரி நம்ம தோரம்பருப்பை வேக வச்சு வச்சுக்கலாம். இதை இப்போ நல்லா நான் மசித்து எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுண்டு கடுகு காரத்துக்கு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம். இந்த மாங்காய் பருப்புக்கு என்ன காம்பினேஷன் நல்லாயிருக்கும்னா, சாத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுண்டு இந்த மாங்காய் பருப்பை நல்லா பிசைஞ்சுண்டு தொட்டுக்கிறதுக்கு வந்து மோர் குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாங்காவை நம்ம இந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லா கலதி விடுவோம். இது வந்து நம்ம மோர்ஞ்சாத்துக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்டா கூட நல்லாவே இருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா கலரிக்கலாம். சாத்தில் எதுக்கு நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடணும்னு சொன்னேன்னா, ஏன்னா மாங்காய் வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப சூடு ஜாஸ்தின்னு. ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் விட்டுட்டு பிசைஞ்சு சாப்பிட்ணும். இப்போ தேவையான கொஞ்சம் பெருங்காய பொடியும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுப்போம். கொஞ்சமாக இந்த பருப்பு தண்ணி அதில் விட்டு நம்ம நல்லா மாங்காவை நல்லா வேக வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ ஆட் பண்ணி நம்ம நல்லா கறி விட்டோம்னா நல்லா வாசனையாகவே இருக்கும். இப்போ மத்த விட்டு நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். மாங்காவை நல்லா மசிச்ச அப்புறமா நம்ம இந்த தோரம்பருப்பு அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் சால்ட் தேவைப்படுது, அதை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம டேஸ்டியான மாங்காய் பருப்பு ரெடி ஆயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் ஆர்ஜே வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.